அப்படி பல்வேறு இடங்களில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் தங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அந்த தமிழை கற்றுக் கொடுக்க தவறி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு தமிழை மட்டும் அல்லாமல் கலையையும் தங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஆஸ்திரேலிய தமிழ் மக்களை முன்பு உரையாற்றுவதில் பெருமிதம் கொள்கிறேன். அற்புதமான கலை இலக்கியங்களை நடத்துவதற்காக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய சிட்னி தமிழ் சங்கத்தை சார்ந்த நண்பர்களுக்கு நன்றி. இந்த நட்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா ஒரு உறவினர் போன்ற சகோதர பாசம் என்பது. மெரினாவிலே அங்கே ஜல்லிக்கட்டுக்காக ஒரு போராட்டம் நடந்த போது இங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய தமிழர்களும் போராடி கொண்டிருந்தார்கள். அதுதான் சகோதர பாசம். எங்க இருந்தாலும் அந்த சகோதர பாசம் நம்மளை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. யாழ்ப்பாணத்துல அங்க இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்காலுக்காக ஆண்டுதோறும் இங்க மே 18 இடைவேந்தல் நடக்கும். இதுதான் சகோதர பாசம். நம்ம எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒற்றை சொல்லானது தமிழ். அந்த தமிழுடைய கலாச்சாரம் அதனுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுடைய பொருளையும் பற்றி ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்ம அசந்து போயிடுவோம். அதுல ஒரு சிலவற்றை தான் இப்ப உங்களோட கலந்த நான் ஆலோசிக்கணும்னு விரும்புகிறேன். குறிப்பா சொல்லணும்னா நம்ம தமிழருடைய கலாச்சாரமானது எப்படிப்பட்ட கலாச்சாரம் தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய கலாச்சாரம் ஒரு தற்சார்பு கலாச்சாரம், சுழற்சி முறையான கலாச்சாரம். நம்ம முன்னாடிலாம் எப்படி சமைச்சுக்கிட்டு இருப்போம்? மண்பானையை சமைப்போம். மண்ணில இருந்து பானை எடுத்து நம்ம மண்பானை செய்வோம். அந்த பானையில ஏதாவது ஓட்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்க புளி எடுத்து அதில் வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும். அது தூக்கி போட்டுற மாதிரி சரி அதுவும் உடஞ்சிருச்சு. அந்த பானையுடைய கழுத்து பகுதி பார்த்தீங்களா, அதை ஸ்டாண்டா பயன்படுத்தி இன்னொரு பானையை அது மேலே வச்சுக்கணும். சரி அதுவும் உடஞ்சிருச்சு, என்ன பண்றது? நம்ம வீட்டு பெண்கள் அந்த சில்லா மாதிரி தூக்கி போட்டு நுங்கி விளையாடுவாங்க. அதுவும் உடஞ்சிருச்சு, மண்ணா மறு மறுபடியும் ஒரு பானையை செஞ்சுக்கணும். இதுதான் தமிழுடைய கலாச்சாரம். இன்னைக்கு அந்த மண்பானைங்களை அழுத்திட்டு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அதை மீட்டு கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். நம்ம வாயுடைய மேல் பகுதி இருக்கு இல்லையா, இதை அண்ணன் சொல்லுவாங்க. மேல் பகுதியில் இருப்பது அண்ணன், நமக்கு மேல பிறந்தவே அண்ணன். இந்த அண்ணத்தில் இருந்துதான் அண்ணன் என்ற சொல் வந்துச்சு. தா தருதல், தா தருதல், நம்மை தந்தவன் தா, நம்மை தந்தவனை தந்தவன் தாத்தா, நம்மை தந்தவனை தந்தவன் தா தா தாத்தா. இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. நம்ம ஊர் பக்கம் யாராவது தூக்கு போட்டு இறந்துட்டாங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவோம்? நாண்டிக்கிட்டு செத்துட்டான்னு சொல்லுவோம். அது நாண்டிக்கிட்டு சாகிறது கிடையாது, ஞாண்டிக்கிட்டு சாகிறது. ஞா இந்த ஞாண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா எந்த ஒரு துணையும் இல்லாம தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, பூமிக்கு ஞாலம்னு ஒரு பேர் இருக்கு. பூமி எந்த ஒரு துணையும் இல்லாம அந்த தொங்கிக்கிட்டு இருக்குன்னு இப்ப இருக்க அறிவியல் சொல்லுது. ஆனா 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் மொழியில ஞானம் என்ற சொல்ல வச்சு அதன் மூலமாக அறிவியலை நம்முடைய மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததுதான் தமிழுடைய கலாச்சாரம். அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தமிழ் மொழியை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தவங்க தெரிஞ்சது இன்னொன்னு ஒண்ணு இருக்கு என்னன்னா, நம்மளுடைய சங்க காலத்து தமிழ் மொழியில கும் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. கும் அதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க யாருக்காவது தெரியுமா கும் என்ற வார்த்தை? செடியுடைய வேர் பகுதியில கிழக்கு கும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குவிந்து இருப்பதுன்னு பொருள். இப்ப ஞாபகம் தான் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டுல துவைக்கும் போது கும்பி துவைக்கிறது சொல்லுவாங்க தெரியுமா? அந்த குவி அந்த துணியை வந்து குவியலாக்கி துவைக்கிறது தான் கும்புதல், அதான் கும்பி துவைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதை எங்க நண்பர்கிட்ட நான் சொன்னேன், நம்ம வீட்டுல நம்ம கும்பி துவைக்கிற வரைக்கும் இந்த கும்பி என்ற சங்க காலத்து தமிழ் சொல்ல அழியவே அழியாதா அப்படின்னு சொன்னேன். ஒன்னே இந்த மறுபடியும் கேட்டான், இன்னைக்கு யாரா கும்பி துவைக்கிறா? வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த கும்புதல்ன்ற வார்த்தை அழிஞ்சு போயிருமே, அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தாமே போயிருவோமே. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கும்மி துவைக்க மாட்டாங்க, வாஷிங் மிஷின்ல போட்டு போயிருவாங்க. அப்புறம் எப்படி இந்த கும்புன்ற வார்த்தை இருக்கும்னு சொல்லி இருக்கும்னே நான் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பொண்ணை பார்த்து ஒரு ஆண்மை தான் அந்த பிகர் சும்மா கும்புன்னு இருக்கிறான் ரசிக்கலாம் பாத்தீங்களா, அது வரைக்கும் இந்த கும்புன்ற சங்ககாலத்து சொல் இருக்கும். சதை பிடிப்போடு இருக்கக்கூடிய பெண்களை தான் கும்புன்னு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்றேன், யாராவது பசங்க பொண்ணுங்களை பார்த்து அந்த பொண்ணு கும்முன்னு இருக்காங்க திட்டாதீங்க. அவங்க தயவு செஞ்சு சங்க காலத்து சொல்ல காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கான், கொண்டு போயிட்டு இருக்கான். அவன் தயவு செஞ்சு திட்டாதீங்க. இந்த ரவுடிங்க முதற்கொண்டு பயன்படுத்தாங்க, அவன் கும்புற கும்புட அப்படின்னா அவங்க இழுத்து வச்சு அடிக்க அடியில அப்படின்ற பொருள். இப்படிதான் நம்மளை அறியாம நம்மளுடைய சங்க காலத்து தமிழ் சொல்லையெல்லாம் நம்ம பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த தமிழ் மொழிக்கும் ஆஸ்திரேலிய கண்டத்திற்குமே ஒரு பிணைப்பு இருக்குது, ஒரு இணைப்பு இருக்குது. நம்மளுடைய தென்னிந்தியாவில் வாழக்கூடிய திராவிட இன மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களுக்கும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் வரலாறு.
அப்படி புவியால காத்திருக்கும் தமிழர் பெரும்படை கூட்டத்திற்கு என்னுடைய நன்றிகள்.